தேசம் இரவு செய்திகள். இந்த தேசம் செய்திகளை உங்களுக்காக கொண்டு வருவது மாயன் ஆயுர்வேதிக் குளியல் சோப். தொடர்புக்கு மாயன் என்டர்பிரைஸ் 1116 1026 4026. இப்போவில் MIYDF ஏற்பாட்டில் நடைபெற்ற ஒன் ஃபாஸ் அகேன்ஸ்ட் கிரைம் பயிலரங்கம் பலனளித்துள்ளது. 600 இளையோர்கள் பங்கேற்றனர். பேரா மாநில MIYDF தலைவர் எஸ் பிரபாகரன் தகவல். தேசம் செய்திகள் குணாலன் மணியம். இந்திய இளைஞர்கள் மத்தியில் நிகழ்ந்து வரும் குற்ற செயல்கள் குறித்து இளையோர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற ஒன் ஃபாஸ் அகேன்ஸ்ட் கிரைம் எனும் பயிலரங்கம் வெற்றியளித்துள்ளதாக MIYDF எனப்படும் மலேசிய இந்திய இளைஞர் மேம்பாட்டு அறவாரியத்தின் பேரா மாநில தலைவர் திரு எஸ் பிரபாகரன் கூறினார். இந்திய மாணவர்கள் இளைஞர்கள் நேர்த்தியான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பேரா மாநில MIYDF அறவாரியத்தின் ஏற்பாட்டில் ஒன் ஃபாஸ் அகேன்ஸ்ட் கிரைம் எனும் கருப்பொருளில் 2 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிலரங்கில் 600 பேர் பங்கேற்றதாக தேசம் தொலைக்காட்சிக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் பிரபாகரன் தெரிவித்தார். மாயிகா தேசிய தலைவர் தான்சிரிசா விக்னேஸ்வரன் ஆசையில் இந்திய மாணவர்கள் இளைஞர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு கட்டொழுங்கு மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கத்தில் நடைபெற்ற இந்த பயிலரங்கில் கலந்து கொண்ட 600 இளையோர்களுக்கு மத்தியில் டத்து நெல்சன் முகவுரை வழங்கினார். இதில் மேலும் புகேட் அமன் வர்த்தக குற்ற புலனாய்வு துணை இயக்குனர் TCP டத்து சசிகலா, தைப்பிங் சிறை இயக்குனர் திரு எம் பாஸ்கரன், வழக்கறிஞர் கோபிநாத், டி இளங்கோவன், டாக்டர் அருணகிரி, மலேசிய இந்து சங்கத்தின் பேரா மாநில சமூக நலத்துறை தலைவர் திருமதி பி பத்மாவதி ஆகியோர் பங்கேற்று தத்தம் துறை சார்ந்த உரைகளை வழங்கினர். மேலும் குற்ற செயல், போதைப் பொருள், குண்டர் கும்பல் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு உரைகளும் வழங்கப்பட்டதாக பிரபாகரன் சொன்னார். இந்த MIYDF பயிலரங்கம் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் வழிகாட்டலில் நடைபெற்று வருகிறது. இது நாடு தழுவிய நிலையில் இளைஞர்கள் நலனுக்காக தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. இதில் கலந்து கொண்ட இளையோர்களுக்கு இலவச தங்குமிடம், உணவு, சான்றிதழ், கைப்பை, டீ சட்டை, சட்ட புத்தகம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இந்த பயிலரங்கம் வெற்றிகரமாக நடைபெற உதவிய டத்தோ லிங்கேஸ் மாரி இப்பயிலரங்கை வழிநடத்தினார். இவருக்கு MIYDF பேரா மாநில துணை செயலாளர் MN அசோக் உதவியாக இருந்து செயல்பட்டார். இவர்களுக்கு எஸ் பிரபாகரன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அதே நேரத்தில் இந்த பயிலரங்கம் வெற்றிகரமாக நடைபெற உதவிய பேரா மாநில MIYDF குழுவினர், டாஸ்க் போர்ஸ் குழுவினர் அனைவருக்கும் எஸ் பிரபாகரன் நன்றி கூறினார். இந்த நிகழ்வுக்கு டத்து நெல்சன், பெங்காலன் உலு சட்டமன்ற உறுப்பினரும் பேரா மாநில மந்திரி பசாரின் அரசியல் செயலாளருமான டத்து ஷாம் மாட் சஹார், கூட்டரசு பிரதேச MIYDF தலைவர் டாக்டர் ரவீன் எஸ் பிள்ளை, பேரா MIYDF பொறுப்பாளர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய பக்தர்கள் 3 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி. பிட்டாலிங் ஜயாவில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய பக்தர்கள் 3 பேருக்கு COVID-19 பெருந்தொற்று கண்டிருப்பது உறுதியாகியுள்ளது. இதனால் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் கிருமி நாசினி தெளிப்புக்காக மார்ச் 20 வரை மூடப்படும் என ஆலய நிர்வாகத்தினர் கோவிலின் முகநூல் பக்கத்தில் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பக்தர்கள் அனைவரும் கவனமுடனும் சுகாதார அம்சங்களையும் முறையாக பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டதோடு, தொற்றுக்கான அறிகுறிகள் ஏதேனும் தெரிந்தால் உடனே மருத்துவமனையை அணுகுமாறு கோவில் நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்த்தியான எதிர்காலத்தை நோக்கி நமது இளையோர்களை கட்டொழுங்குடன் பயணிக்க செய்ய மலேசியன் இந்தியன் யூத் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் MIYDF எனப்படும் மலேசிய இந்திய இளைஞர் மேம்பாட்டு அறவாரியம் ஏற்பாட்டில் மலேசிய இந்தியர்களின் உருமாற்று செயலகமான மித்ரா தேசிய ஒற்றுமை அமைச்சின் ஆதரவில் 16 முதல் 20 இந்திய இளையோருக்கான 2 நாள் இலவச பயிற்சி பயிலரங்கமாக ஒன் ஃபாஸ் அகேன்ஸ்ட் கிராம் எனும் கருப்பொருளுடன் மார்ச் 27 சனிக்கிழமை மற்றும் மார்ச் 28 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்களில் கோலாலம்பூரில் அமைந்துள்ள மாஜிகா தலைமையகம் நேதாஜி மண்டபத்தில் MIYDF கூட்டரசு பிரதேச தலைவர் டாக்டர் ரவி எஸ் பிள்ளை மற்றும் குழுவினரின் ஏற்பாட்டில் நடைபெறுகிறது. நமது இந்திய இளைஞர்கள் சிறந்த எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க கட்டொழுங்கு அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி அரங்கம் காவல்துறை, வழக்கறிஞர், மருத்துவர், சிறை அதிகாரி என்று மிக சரியான பேச்சாளர்களை கொண்டு MIYDF அறவாரியத்தினர் வழிநடத்தவிருக்கின்றனர்.
இந்த பயிற்சியில் பாதுகாப்பு மிகவும் நுணுக்கமாக கையாளப்படுகிறது. இதில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு பங்கேற்பாளர்களுக்கும் உபயோகமிகு நல்லொழுக்க சான்றிதழ், சட்ட புத்தகம், கைப்பை, நினைவு சின்னம் உள்ளிட்டவைகள் வழங்கப்படும். அதே நேரத்தில் ஐந்தாம் படிவ மாணவர்களுக்காக கல்லூரி வழிகாட்டி முகப்பிடங்களும் இடம்பெற உள்ளது. மேல் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் திரு பார்த்திபன் 0736834685, செல்வி செந்தா 0339933422, திரு ஜெய் 0322224477. தேங்காய் எண்ணெய், மஞ்சள், வேப்பிலை, கருஞ்சீரகம், இஞ்சி என 24 வகை மூலிகைகளை கொண்டு முறையாக தயாரிக்கப்பட்டது. மாயின் ஆயுர்வேத குளியல் சோப். கோவிட் 19 பெருந்தொற்று எண்ணிக்கை நாட்டில் இன்று 1576 சம்பவங்கள் பதிவானது. மலேசிய சுகாதார அமைச்சு தகவல். நாட்டில் கோவிட் 19 பெருந்தொற்று எண்ணிக்கை 1576 பதிவானது. இந்த தகவலை மலேசிய சுகாதார அமைச்சு வெளியிட்டது. இதனால் ஒட்டுமொத்தமாக நாட்டில் இதுவரை 330,042 பேர் கோவிட் 19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் இன்று 1996 பேர் மீண்டுள்ள வேளையில் அதன் மொத்த எண்ணிக்கையாக 314,457 பேர் மீண்டுள்ளனர். இன்று 2 பேர் மரணமடைந்த வேளையில் மரண எண்ணிக்கை 1225 அதிகரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. வடகொரியா மலேசிய உடனான அரச தந்திர உறவை முறித்து கொண்டது. வடகொரியா மலேசிய உடனான அரச தந்திர உறவை முறித்து கொண்டுள்ளது. வடகொரிய பிரஜை ஒருவரை அமெரிக்காவிடம் ஒப்படைத்ததன் காரணமாக வடகொரியா இந்த முடிவினை எடுத்துள்ளதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. மலேசியா மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை செய்துவிட்டதாக வடகொரியா தெரிவித்தது என வடகொரிய வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டது. மியான்மரில் 200 மேற்பட்ட போராட்டக்காரர்கள் மரணமடைந்துள்ளனர். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கொல்லப்பட்டு வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளது. இதுவரை நாட்டில் 200 மேற்பட்ட போராட்டக்காரர்கள் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டுள்ளனர். இதனிடையே 2400 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மியான்மரில் இராணுவ ஆட்சியால் மக்கள் வீதிகளில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.